எல்லாருக்கும் வணக்கம். எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நவம்பர் மாதம். இன்றைக்கி தான் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் ஏற்ற போகிறாங்க. 3500 கிலோ நெய் இதற்காக தயார் செய்யப்பட்டு அந்த கொப்பரையில் மிகப்பெரிய ட்ரம் மாதிரி இருக்கக்கூடியதில் அது வந்து கிட்டத்தட்ட 1000 மீட்டர் காடா துணியை வாங்கி அந்த திரி பண்ணியிருக்காங்க. காடா துணியை அது என்னன்னு சரியாக தெரியல. அந்த திரி பண்ணப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து மழை வெயில் புயல் எதுவாக இருந்தாலும் அந்த தீபம் ஏற்றிட்டால் அந்த தீபம் அணையாமல் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் திருவண்ணாமலை. ஸோ எல்லாருமே இந்த கார்த்திகை மாதத்தில் 1ஆம் தேதியே விளக்கேற்ற ஆரம்பிச்சுருவாங்க. இந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு வீடு முழுக்க எடுத்துவாங்க. இப்போ என்னடானா இந்த பக்கம் பார்த்தாலும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. புயல் மழைங்கிறாங்க. ஏற்கனவே மழையிலேயே வந்த தண்ணியே இன்னும் வடியாத சூழல் நிறைய இடத்துல இருக்குது. எனக்கு என்னமோ சில சமயம் சில இந்த கூவம் கால்வாயை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள், அங்கே வந்து கட்டப்பட்ட இடங்கள், அங்கே காம்பவுண்டு வால் கட்டி கூவத்தை மடக்கினது, குட்டையை மடக்கினதுதான், இது வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் இடித்து தள்ளிடணும். வீடுகள் அவங்களுக்கு தான் அப்போ தன் வீடு பாதுகாப்பாக இருக்கணும்னு அடுத்தவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வெள்ளம் போகிறதுன்னு நினைக்கிறதே ஒரு விதமான குற்றச்செயல் மாதிரி தானே. அது நம்ம நாளில் இருந்த போகிறோம், சுற்றி இருக்கிறோம், நாசமாக போட்டோம்னு நினைக்கிறது மிக தவறான ஒரு விஷயம். சமுதாயம் சரியாக இருந்தால் தான் நாம் சரியாக இருக்க முடியும். இது அடிப்படையான அந்த எண்ணமே இல்லாமல் நம்ம ஏரியா நல்லா இருந்தால் போகிறோம் அப்படின்ட்டு கரையை உடச்சி விட்டுறது, எல்லாம் பக்கத்துக்கு ஓடிடும், அந்த மாதிரியெல்லாம் நிறைய இடத்துல இருக்கிறது. அது வந்து ஒரு தண்ணீருக்கு ஒரு காம்பவுண்டு வாலை உடைச்சா அது வந்து பக்கத்தில் இருக்கிற ரிவருக்குள்ளே போயிடும்னா ஓகே, ரிவர் தண்ணி ஊருக்குள்ளே வரும்னு சொன்னால் அதை உடைக்கிறது எவ்வளோ தப்பான ஒரு விஷயம். நிறைய பேர் பெற்றோர்கள் கிராமத்தில் இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து சிட்டிக்கு வாங்க, இந்த லைஃப் சிறப்பாக இருக்கும்னு சொன்னோம். கிராமத்துலலாம் அப்படி டக்குன்னு தண்ணிக்குள்ளே தண்ணி மழை பெஞ்சோன்னா அப்படியே பூமி உள் வாங்கிக்கும். வெள்ளம்ங்கிறதெல்லாம் கிராமங்களில் வர்றது ரொம்ப குறைச்சல். ஏன்னா கிராமங்கள் வாழ்க்கையே அது வந்து திட்டமிடப்பட்ட வாழ்க்கை, அளவான மக்கள் எல்லாம் இருந்தாங்க. எல்லாம் சிட்டிக்கு வா சிட்டிக்கு வான்னு சொல்லி ஒரு மிதமான அளவு கிடந்த தவறு ஆயிடுச்சு. என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு டப்பாக்குள்ளே 50 நெல்லிக்காய்னா 5000 நெல்லிக்காய் இந்த டப்பாக்குள்ளே போட்டு அடைக்கிறேன் அப்படின்னா டப்பாக்குள்ளே அடைக்க முடியாது. அப்படியே டப்பாவை அவசரப்படுத்திட்டு ஃப்ளாட் சிஸ்டம் வச்சு இது பண்ணி இது மாதிரி எல்லா விஷயங்களையும் மாறி மாறி பண்ணி பண்ணி பண்ணியே பல விஷயங்கள் நமக்கு வந்து இந்த இடத்துல கஷ்டமான ஒரு சூழலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தான். ஏன்னா மறுபடியும் ரெட் அலர்ட்டு, நேற்றுலேருந்தே மழை பெஞ்சிட்ருக்கு. இன்ஃபேக்ட் முந்தா நேற்றுலேருந்தே பெய்யுது, இன்றைக்கி எப்படி இருக்குது, இன்றைக்கி மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இங்கெல்லாம் நான் நல்ல கணக்கு அல்லளவுக்கு தான் தண்ணி ஓடிட்டே இருக்குது. இந்த எங்கள் ஏரியா மயிலாப்பூர்லலாம் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதுனால எந்த விதமான எலக்ட்ரிசிட்டி நேற்றுக்கு ராத்திரி ஒரு 1 ஹவர் போச்சு, அவ்வளவுதான். அதை குறிப்பாக பட்டினப்பாக்கத்தில் உள்ள எலக்ட்ரிசிட்டி போர்டு அதிகாரிகளை நான் ரொம்ப பாராட்டுவேன். ஏன்னா எப்போ இருந்தாலும் அந்த மெயின்டெனன்ஸ் ஆகிருக்கட்டும், எந்த ஒரு சின்ன ரிப்பேர் அப்படின்னு ஏதாவது சொன்னாக்க உடனே யார் வந்து நான் தான் இல்லை, யார் சொன்னாலுமே அதை அட்டன் பண்ணக்கூடிய அந்த அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஒர்க்கருக்குமே நம்முடைய பாராட்டுதல்களை தெரிவிக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு லீவு கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஃபேமிலியோடு இருக்க முடியாது, கையில் க்ளவுஸ் இல்லாத கூட வேலை செய்கிறவங்க ஈபியில் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியானவர்களுக்கு அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் கடவுள் அவர்களை நல்லபடியாக வச்சுருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்புறம் புதுசான விஷயம் என்னென்னா, நம்ம மாணவர்கள்லாம் 2-3 நாளாக ஒரே போராட்டம், அங்கங்கே ஊரில் போராட்டம், கூட்டமாக கூட்டுறாங்க. நீங்கள் வந்து என்னன்னா கல்வித்துறையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எக்ஸாம் வந்து இந்த தடவை செமிஸ்டர் எக்ஸாம் அந்தந்த காலேஜில் வந்து எழுதணும் அப்படின்னு. அது எப்படி காலேஜில் எழுதணும், பாடம் மாத்திரம் ஆன்லைனில் சொல்லி கொடுப்பீங்க, எக்ஸாம் நாங்கள் காலேஜுக்கு வந்து எழுதணுமா அப்படிங்கிறாங்க. இதில் பல பெற்றோர்கள் வேறு சேர்ந்துருக்காங்க. பாதி பாடம் நடத்தவே இல்லை, என்ன பாடம் நடத்தணும்னு ஆசிரியருக்கே தெரியாத சூழ்நிலையில் அப்போ வீட்டிலேருந்து வச்சா எப்படி எழுதுவாங்க, புக்கை பார்த்து எழுதலான்னு நினைக்கிறாங்களா, இல்லை யாராவது சொல்லி கொடுத்து எழுதலான்னு நினைக்கிறாங்களா.
இல்லை வேறு யாராவது எழுதுவாங்கன்னு நினைக்கிறாங்களா? என்னன்னு புரியல அது எனக்கு. அது அந்த விஷயம் வீட்டில் வச்சுக்கோங்க, ஆன்லைனில் வச்சுக்கோங்க, ஆனால் அங்கே காலேஜுக்கு எக்ஸாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது சுற்றி சுற்றி முதலமைச்சர் பார்வைக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறாங்க, மறுபடியும் ஆல் பாஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியாது. ஒரு விஷயம், கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கி கல்வி பயிலக்கூடிய ஒரு இடத்துல சேரக்கூடிய மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, இந்த ஆல் பாஸு ஃப்ரீயாக மார்க் போட்டது, எல்லாரையும் மேலே அடுத்த இதுக்கு செமஸ்டருக்கு அமிச்சது, இது எல்லாமே வேலை கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வேலைக்கு போனால் கூட, நீ 2000 பேட்சாப்பா, ஆல் பாஸில் தானே வந்தனே அப்படின்னு சொன்னால் வேலையே கிடையாது. நாம வச்சுக்கோங்க, படிக்கிறது வந்து நாலேஜுக்காகவும் தான் வேலை தேடி சம்பாதிக்கிறதுக்காகவும் நினைக்கிறவங்க இந்த மாதிரி எனக்கு ஆன்லைன்லேயே கிளாஸ் வை இல்லாட்டா என்ன பாஸ் போடு அப்படின்னு சொன்னால் அந்த டிகிரியை வாங்கி மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போகும்? டிகிரி ஒன்றுமே பண்ணாது. டிகிரி வந்து ஜுரம் வந்தால் கூட தான் டிகிரி வருது, 98 டிகிரி 99 டிகிரி எல்லாம் காட்டுது. அதுக்காக அதெல்லாம் சரியான ஒரு விஷயமே இல்லை. இதை வந்து நம்ம சரியான முறையில் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எக்ஸாம் எழுதிட்டுமே, செமிஸ்டர் தானே, ஒரு செமிஸ்டர் போச்சுன்னா அடுத்த செமிஸ்டரில் எழுத போகிறாங்க, அவ்வளோதானே. எல்லாமே சுலபமாக இருக்கணும், எல்லாத்துலேயும் உழைக்காமலேயே வெற்றி கிடைக்கணும். எதுக்கு கிளாஸ் ஆன்லைனில் எடுத்துட்டாக்க எப்படி வேணால் உட்காந்துக்கலாம், இப்படி உட்காந்து கேட்கலாம், அப்படி உட்காந்து கேட்கலாம், நம்ம மியூட் பண்ணிடலாம், எவ்வளவோ இருக்குது. ஆனால் அதில் உண்மையாக படிக்கக்கூடியவங்க ஒரு 10% இருப்பாங்கல்ல, அவங்க வாய்ப்பையும் நம்ம தட்டி பறிக்கிற மாதிரி ஆகிடுது. அது சரியான முறை அல்ல. இது வந்து ஐரோப்பாவில் ஒரு தடவை ஒரு கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுருச்சு. அப்போ என்னாச்சு, ஒரு கிராமமே அந்த பனியில் மூழ்கின உடனே ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் குழந்தைங்கள்லாம் பேசிக்கும்போது, ஒரு அமெரிக்கன் குழந்தை, சிட்டிசனுடைய குழந்தை வந்து வீட்டில் அவங்க அம்மாட்ட வந்து சொல்லித்தான், இது மாதிரி நான் $25 சேர்த்து வச்சுருக்கேன் மம்மி, நான் அதை வந்து அந்த பனிப்பொழிவுக்காக கொடுக்கலான்னு. ஒரு நிமிஷம், கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன நடக்கிறது உங்கள் ஸ்கூலில், நீங்கள் என்ன சொல்லித்தரீங்க, இந்த மாதிரி பனிப்பொழிவு உதவி செய்யலாமா அப்படின்னு என் பையன் கேட்குறான். ஆக்சுவலாக அவன் அந்த $25 நான் கொடுத்துட்டேன்னா சொல்லியிருக்கணும், நான் இந்த பனிப்பொழிவுக்காக உதவுறதுக்காக கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அதை விட்டுட்டு கொடுக்கலாமான்னு கேட்குறான். நீங்கள் அந்த கல்வியினுடைய அந்த ஒழுக்கத்தை நீங்கள் சரியாக சொல்லி கொடுக்கலையான்னு கேட்குறாங்களா அந்த அம்மா. அது அப்படி இங்கே என்னடா, நீ பள்ளிக்கூடத்துக்கும் வரல, எக்ஸாமும் எழுத மாட்டேன், நான் இது என்ன என் பள்ளிக்கூடமோ காலேஜோ எதுவாக இருந்தாலுமே அந்த வயது மாணவர்கள் அவர்களுடைய உடல்நிலை அதெல்லாம் வேணால் பேசலாமே தவிர, அந்த இப்போ காலேஜுக்கு போகாத அத்தனை மாணவர்களும் இன்னி வரைக்கும் வீட்லேயேவா இருக்காங்க. இப்போ நேற்றுக்கு ரோட்டில் வந்து தானே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் போராட்டம் நடத்துகிறாங்க, அந்த 3 மணி நேரம் காலேஜில் போய் எக்ஸாம் எழுத முடியாதா? இது பெற்றோர்கள் தான் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இது இதுக்கு மேலே நமக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, வழக்கப்படி ஜோக்ஸுக்கு போவோம். பொய் பேசுபவர்களை சிறையில் அடைப்பேன்னு நீங்கள் உத்தரவு போட்டது ரொம்ப தப்பாக போச்சு மன்னா. ஏன், என்ன ஆச்சு? அவ்வளோதான், அரசவைக்கிறவங்க வந்து பாராட்டுற புலவர் ஊரை விட்டே ஓடிட்டார், அவ்வளோ பொய் சொல்வார் போல இருக்கு. சிஆர் ஹரிஹரன், ஆலுவா, கேரளா. நரகத்துக்கு போக வேண்டிய சில சொர்க்கத்துக்குள்ளே வந்துடுறாங்களே, எப்படி? காவலாளிகள் சில பேர் மாமூல் வாங்கின்னு கேட்டை திறந்து விட்டுறாங்க அப்படின்றாங்க. பீட்டர், கோட்டயம், கேரளா. டாக்டர் பட்டம் வாங்கின மாப்பிள்ளையை வேணான்னு சொல்லிட்டாங்களா? ஏன், ஊறுகாயை பற்றி ஆராய்ச்சி பண்ணியில் பட்டம் வாங்கியிருக்காரு. இது வந்து பிஜேபி இசைக்கு சென்னை. ஏன் ஊறுகாயை பண்ணால் கூட அது டாக்டர் பட்டம் தானே. பொண்ணுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு எப்படி சொல்கிற? யாரையாவது பார்த்தாலே அடிக்கணும் போல் தோணுதுன்னு கொஞ்சம் நாளாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. பிசி ரகு, விழுப்புரம். எனக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும் தானே உன் பையன் கேட்டான், அதுக்கு ஏன் அவனை போட்டு இந்த அடியை அடிக்கிற? அதை என் வீட்டுக்காரர் முன்னாடி வேலைக்காரியை பார்த்து கேட்குறான். அஜித்து, சென்னை. பாருங்கள், பையனுக்கே தெரிகிற அளவுக்கு அப்பா சொல்லி விட்டுருக்காருன்னா இப்படி என்ன சொல்கிறீங்க? பொண்ணு பார்க்க போனேன், உங்கள் எல்லாரையும் பொண்ணு பாத்ரூமுக்கு கூப்பிட்டாள. ஏன், நாங்கள் தான் பொண்ணை பாட சொன்னோம், நான் பாத்ரூம் சிங்கர் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். பரவாயில்ல, பாடுமா அப்படின்னோம். வாங்க எல்லோரும் பாத்ரூமுக்கு, அங்கே அழைச்சிட்டு போய் பாடினான்.
கீதா சீனிவாசன் சென்னை. பாதி ஜோக்கு தான், மீதியை நம்ம அப்படியே கான்வர்சேஷனாக எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்கிறோம். அவ்வளோதான் விஷயம். எதற்காக சொல்கிறேன்னா, ஒரு சந்தோஷமாக நம்மை தயார் பண்ணி கொள்வதற்கு எல்லா கஷ்ட நஷ்டம்தான் இருக்கும். அதாவது ஃபேன் சுற்றிலேயே ஃபேன் சுற்றிலிங்கிறத விட பரவாயில்லையே, நல்ல வேலை ஃபேன் ஆஃப் ஆச்சு, சில்லுன்னு இருக்குல்ல இந்த மழை பெஞ்சதில், இப்போ வேர்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம சரி பண்ணிக்கிறது தான் நம்மளை வந்து தயார் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழல். அதை செய்யணும். நான் அப்படி தான் இருக்கிறவன். அந்த ஒரு காரணத்தினால்தான் நான் இதை சொல்கிறேன். சும்மா பிரச்சனைகளை அப்படியே தூக்கி 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 சுமந்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பிரச்சனை, பை ஒரியிங் யூ கெனாட் சால்வ் எனி ப்ராப்ளம். இது எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தது, அது இப்பவும் சொல்கிறேன். ஒருத்தர் பயங்கர தலைவலின்னு ஒரு டாக்டர்கிட்ட போகிறாரு. டாக்டர், என்ன உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கா? ஏகப்பட்ட ப்ராப்ளம் டாக்டர், நானே கிட்டத்தட்ட 10-15 கம்பெனி நடத்துகிறேன், அது நடத்துகிறேன், போர்ட் ஆஃப் டைரக்டர், அது இது மேனேஜிங் டைரக்டர், எவ்வளவோ இருக்குது, முடியல, அப்படியா என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படின்னோடனே ஒரு டம்ளரில் தண்ணி, கிளாஸ் டம்ளர் தண்ணி கொடுத்து, இது அப்படி நீட்டி அப்படி பிடிச்சிக்கோங்க அப்படின்னா, பிடிச்சிட்டா இருப்போம். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, அவருக்கு தலைவலியை கூட கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. கை வலிக்குது டாக்டர்னா, பரவாயில்ல பரவாயில்ல, கொஞ்ச நேரம் பிடிங்க 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 அப்படின்னா, படாறு டம்ளர் கீழே போட்டேன். என்னங்க அப்படின்னா, பின் என்னங்க கை வலிக்குது வலிக்குதுங்க, போனேன் டம்ளர் போட்டேன், அவ்வளோதாங்க, தலைவலிக்குது இல்லை, எதனால் தலைவலி, பிரச்சனை போட்டுங்க, பிரச்சனையை போட்டுன்னு போட்டு எல்லாத்தையும் ஏன் தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ஃபீஸை மட்டும் வாங்கி காமிச்சாரோம். ஏன்னா இதை வந்து டாக்டர் சொன்னால் தானே நம்ம கேட்போம், சாதாரணமாக நாம் சொன்னாங்க இன்னொருத்தன் சொன்னால் கேட்க மாட்டோம், அந்த அளவுக்கு தான் ஒன்றும் தெரியாது அப்படிப்போம். அடுத்தது மகா பெரியவரை பற்றிய ஒரு விஷயம். நிறைய பேர் சொல்கிறாங்க மகா பெரியவர், ஐயோ நேராக பார்க்காத போயிட்டோமே, ரொம்ப ஒரு பெரிய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது, நானே நான் பார்த்தால் கூட இன்னும் நான் 2000 பிறகு தான் சங்கர மடத்துக்கு ரொம்ப போக ஆரம்பித்தேன். அதை முன்னாடியே ரொம்ப போய்க்கலான்னா, அப்போ என்னுடைய சூழ்நிலை, எனக்கு என்னுடைய தொழில் அதெல்லாம் இருந்த ஒரு காரணத்தினால அந்த இது. ஏன்னா என்னோட ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க நினச்சாதான் நம்ம அவங்கள பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்கவே முடியாது. ஆன்மீக தலைவர்களாகட்டும், மகான்களாகட்டும், கடவுளாகட்டும், கோவில் வாசலில் பூ கடை வச்சுருப்பாங்க, ஒரு நாள் கூட உள்ளே போயிருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பூ வேணால் போகுமே தவிர போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுதான் கடவுள் அருள் இருக்கணும். பகவான் நினைக்கிறோம், அதே போல் பெரியவா நினச்சிருக்கோம், அந்த பாக்கி எனக்கு கிடச்சிது. இப்போ நல்ல மனசார ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க, நிறைய மகான்கள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரி டிவைன் மதர் வந்து அவங்க பாதத்தில் தலையை வச்சு நான் நமஸ்காரம் பண்ணும்பொழுது அப்படியே ரோஜா பூவில் தலை வைக்கிற மாதிரி இருக்கும், நெட்டி அப்படியே தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ், அவ்வளோதான். எந்த ஒரு குரு நம்முடைய குருஸ்தானத்தில் இருக்கும் யாரையும் விமர்சிப்பதற்கு நமக்கு அருகதை இல்லை என்ற விஷயத்தையும் நாம் என்றைக்குமே மறந்துடக்கூடாது. ஒரு திருப்பூரை சேர்ந்த ஆடிட்டர் ஒருத்தர் ரெகுலராக காஞ்சிபுரத்துக்கு போவார். அன்றைக்கி அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் நல்ல ஒரு அந்த திருப்பூர்லேயே ஒரு ஃபேமஸான ஒரு செட்டியார், அவர் நண்பர், செட்டியார் நண்பர், அவர் அழைச்சிட்டு போயிருக்கார். ரொம்ப ஒரு பெரிய நல்ல வெரி டீசன்ட் ஃபேமிலி, அந்த மாதிரி பெரியவா இருக்காங்க. போனோடனே கூப்பிட்டு, என்ன ஆடிட்டர், ஒன்று ஆடிட்டர் பேரை சொல்லி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, இவர் ஃபேமிலியில் எப்படி இருக்க, எல்லாமே விசாரிப்பார். அதுக்கே ஆடிட்டரை தான் ஃபஸ்ட்டு டைம் அவர் கூட ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிருக்கார். அவர் பார்த்தோன்னே, நீங்கள் யார் என்னன்னொடனே அவர் சொல்லியிருக்கார், நான் இது மாதிரி செட்டியாடுறது, நான் திருப்பூரில் இருக்கேன், இந்த மாதிரி இந்த தொழில் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. செட்டியார்ன்னு சொன்னோன்னே, என்ன செட்டியாருடைய பெருமையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறார். பாரதம் முழுக்க செட்டியார்கள் செய்துள்ள நல்ல காரியங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுமா? காசிக்கு போனால் கூட அங்கே செட்டியாருக்குன்னு ஒரு பெரிய தர்ம சத்திரம் இருக்குது. அங்கே போனால் அத்தனை ரூம்ஸ் இருக்குது. அவங்க வந்து ஆலய திருப்பணிக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க. அந்த காசி கோவிலேயே ஒரு சந்நிதி வந்து அந்த செட்டியார்களால் நிர்வகிக்கப்படுகின்றது. ஆலய திருப்பணின்னா அப்படி செய்வாங்க அந்த செட்டியார். நம்ம இந்து கலாச்சாரம் தழைத்திருப்பதற்கு செட்டியார்கள் ரொம்ப முக்கியமான காரணம், அவங்க பங்கு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு பல உதாரணத்தோடு சொல்லிக்கிட்டு, செட்டியார்லேயே நிறைய பிரிவு உண்டு.
நீங்கள் எந்த பிரிவு? நாங்கள் 12 செட்டியார் பிரிவு. ஐயோ, ரொம்ப ரொம்ப வசந்த மனுஷாவா அவங்க? ஆச்சாரம்னா அப்படி ஒரு ஆச்சாரமான ஒரு இது, பரம்பரை பரம்பரையாக தீவிர சைவம். அசைவங்கிறது அவங்க பக்கத்துலேயே வர முடியாது. வள்ளுவர் தொடங்கி வள்ளலார் வரைக்கும் எத்தனையோ மகான்கள் வந்து புலால் உண்ணாமையை பற்றி விரத பெரிய விரதமாக பேசியிருக்காங்க. புத்தர் கூட புலாலை எதிர்த்தவர் தான். இந்த செட்டியார், இந்த குரூப் செட்டியார்களை உலகமே கொண்டாடுறதுன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. புலாலை மறுத்தாலே உலகம் கைகூப்பி தொழுன்னா அதானே அர்த்தம் அப்படிங்கிறாரு. இவர் கரகரகரகர கண்ணு தனியாக கொட்டுறது பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தோன்னே எல்லோரும் பெரியவா என்ன பெரியவா சொல்கிறது, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நல்லா க்ஷேமமாக இருக்கும் அப்படின்ட்டு பிரசாதத்தெல்லாம் கொடுத்து அப்புறம் மடத்தில் சாப்பிட்டுட்டு போகணும். இங்கேயே சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னா ஆடிட்டு இது மடத்தில் சாப்பிட்டு அப்புறம் சாப்பிடும்போதும் கண்ணில் தண்ணி கொட்டுறது. கொட்டினோன்னே பெரியவர் பேசும்போதும் ஒரேடியாக அழுதிங்க, இப்பவும் அழுதிங்க, என்ன சாப்பாடு காரமாக இருக்கா, என்னத்துக்காக இப்போ அழறீங்கன்னு ஃப்ரெண்டுக்கு அப்படியே சூழ்நிலையை லைட் ஆகிறதுக்காக சாப்பிடும்போது கேட்குறாரு. இல்லை, பெரியவா பேசும்போது நான் பிரமிச்சு போய் ஒரு எனக்கு குற்ற உணர்வே வந்துருச்சு. நான் இது வரைக்கும் வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிட்டதே கிடையாது. நேற்றுக்கு தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் திடீர்னு சொன்னார்னு ரொம்ப சொன்னதில், நேற்றுக்கு ஃபஸ்ட்டு டைம் நான்வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டேன். அது என் வீட்டுக்கே தெரியாது, ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்டேன். ஆனால் அதுதான் லாஸ்ட் டைம்ங்கிறது, இன்றைக்கி மடத்தில் இந்த சாப்பாடை சாப்பிட்டோன்னு அதை டிசைட் பண்ணினேன். இது வந்து பெரியவர் எதற்காக இந்த விஷயத்தை இவ்வளோ சொன்னாருங்கிறது நேற்றுக்கு நான் சாப்பிட்டதே அவருக்கு ஞான திருஷ்டியில் தெரிஞ்சினாரா இல்லையான்னு தெரியல. இது அப்படின்னு சொல்லி, இது என்னென்னா மகா பெரியவர் என்பது நம்ம சொல்லி தான் அவருக்கு தெரியணுங்கிறதே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி, நடமாடும் தெய்வம், உமாச்சி தாத்தாலாம் சொல்கிறதுனா சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. சில அனுபவங்கள் சில பேர் 100-200 ஒரு மகா பெரியவருடைய ஏற்பட்ட அனுபவங்கள் புஸ்தகமாகவே 10-15 புஸ்தகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா, அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அதே போல் பல விஷயங்கள் சொல்ல சொல்ல கேட்கும்போது பிரமிப்பு, ஆச்சரியம், பெரிய பக்தி ஏற்படும். அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு விநாயகா மணி அப்படின்ட்டு ஒரு கேட்ரிங் இவரை வந்து இவ்வளோ பெரிய ஃபோட்டோ, பெரிய ஃபோட்டோ, ஏத்ரி சைஸில் மகா பெரியவருடைய ஃபோட்டோவை கொண்டு கொடுக்கும்போது ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். திடீர்னு வந்தார் அவரை, நான் முன்னாடி பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன். இதில் கல்யாணத்தில் சாப்பிடும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். சார் எதுக்கும் கொடுத்தாரு, இப்போ பார்த்தா உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். சி எப்படிப்பட்ட ஃபோட்டோ பாருங்கள், அவ்வளோ பெரிய ஃபோட்டோ. இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, இது வந்து பிரம்மாண்டமாக இருந்தது. அதை உடனே ஃபேஸ்புக்கில் போட்டேன். அதை தான் வேறு ஏதோ ஒரு நினைக்கிறேன், ஒரு ஞானியனுடைய அருள் கிடைக்கும்னு என்னுடைய அஸ்ட்ராலஜர் பேசுகிறார் ஃபோனில். அப்போ இவர் வந்து இதை கொடுக்குறார். ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், அந்த நிமித்தம் சகுனம்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் தான் இதெல்லாம் தான் வச்சு தான் என் லைஃப்பை ட்ரைவ் பண்ணுறேன். நான் ஒன்றும் பெரிய அத்தனை இல்லை, என் லைஃப்பில் எல்லாமே இருக்குதுன்னு நினைக்க மாட்டேன். இருக்கிறது சந்தோஷத்தை கொடுக்குறதுன்னு நினைக்கிறவன் தான். ஓகேயா, நம்ம மீண்டும் சந்திப்போம். நான் ஏன்னா இன்றைக்கி கிடக்கடான ரெக்கார்ட் பண்ணது காரணமே கரண்ட்டு போயிடுமோ இருக்குமோ வராதோ வருமோ ஒன்றுமே தெரியாத சூழ்நிலை அது வரைக்கும் இல்லை இருக்குது. இருந்தாலும் ஒரு நாளைக்கு கூட மிஸ் பண்ணாத பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் தான். நம்ம தான் ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுறோம், மறுபடியும் திங்கக்கிழமை தான், அதுக்குள்ளே மறுபடியும் எல்லாம் சரியாயிடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே சமயத்தில் இந்த ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து ப்ளீஸ் mylapoorMLA@gmail.com என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவிகள் தான் என்ன, 2 ஆச்சு நாடகம் போடலை, இருந்தாலும் நாடகத்தில் தொழில் ரீதியாக நாடகத்தையே நம்பி இருக்கக்கூடிய என் நாடகக்குழுன்னு இல்லை, சில வேறு சில நாடகக்குழு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்களிடட்டும் யாராக இருக்கட்டும், அவர்களுக்கு நாங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவிகள் மூலம் தான் நானும் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக சொல்கிறேன். என்னுடைய ட்ரஸ்டுடைய ஒரே இது அண்டர் ப்ரிவிலேஜ்ட், உண்மையாக ஒரு என்ன சொல்கிறது, உதவிக்கு
நியாயமாக இருப்பவர்கள் அப்படிங்கிறது அதில் தான். இதில் ஜாதி மதம் அதெல்லாத்தையும் தாண்டி அண்டர் ப்ரிவிலேஜ்டுங்கிறது தான் முக்கியம். ஓகேயா, நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.